வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா பவர் ஃபேக்டர். ஓகே, இந்த பவர் ஃபேக்டர் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறது ஏசி சப்ளை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நம்ம வீட்டில் என்ன சப்ளை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏசி சப்ளை, ஆல்டர்னேட் கரண்ட்டு சப்ளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆல்டர்னேட் கரண்ட்டு சப்ளையோட பவர் ஃபார்முலா விஐ காஸ் பை. ஓகே, விஐ காஸ் பை. இது சிங்கிள் ஃபேஸ் சப்ளையாக இருந்தால், த்ரீ ஃபேஸ் சப்ளையாக இருந்தால் பி ஈக்குவல் டு ரூட் த்ரீ விஐ காஸ் ஃபை. இது த்ரீ ஃபேஸ் சப்ளை. ஓகே, அப்போது இந்த காஸ் ஃபை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பவர் ஃபேக்டர். காஸ் ஃபைங்கிறது தான் உங்களுக்கு பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டர் ஏன் முக்கியம் அப்படின்னாக்க, இந்த பவர் ஃபேக்டர் லோவாக இருந்தது அப்படின்னாக்க, இஃப் பவர் ஃபேக்டர் லோ, பவர் ஃபேக்டர் லோவாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப்பு ஹையாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் ஹையாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஹையாக இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு லாசஸ் வந்து அதிகமாக இருக்கும். லாசஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அந்த டிமாண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈபி பில் அதிகமாக வரும். இப்போது நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 50,000 டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஈபி பில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பவர் ஃபேக்டர் லோவாக இருந்ததுனாக்கா அந்த ஈபி பில்லு உங்களுக்கு டபுள் ஆயிரும், 1 lakh கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த 50,000 நம்மளுக்கு வந்து லாஸ். ஸோ அந்த லாஸ் ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பவர் ஃபேக்டரை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ பவர் ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னாக்கா, த ரேஷியோ பிட்வீன் real power, the ratio between real power and apparent power. Okay, real power na enna, apparent power na enna. Okay, inda real power na enna, apparent power na enna abingiradha patti paakalam. Ipo inda real power abingiradha na usage of power, nama evlo power use pandromo anda அதுதான் வந்துட்டு ரியல் பவர். அப்பேரண்ட் பவர் அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் பவர், லாசஸ் ப்ளஸ் யூசேஜ் ஆஃப் பவர், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ பவர் ஃபேக்டருங்கிறது ரியல், அது ரேஷியோ பிட்வீன் த ரியல் பவர் அண்டு அப்பேரண்ட் பவர். நம்ம இப்போ ஒரு பீர்மக் அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீர்மக் அனாலிசிஸில் ஒரு ஃபோம் இருக்குது, கீழே வந்து பியர் இருக்குது. அந்த ஃபோம் தான் வந்துட்டு உங்களுக்கு ரியாக்டிவ் பவர். இது வந்துட்டு கேவிஆரில் மென்ஷன் பண்ணாங்க, கிலோ வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். ஓகே, கேவிஆர் மீன்ஸ் கிலோ வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். கீழே இருக்கிற அந்த பியர் தான் வந்துட்டு உங்களுக்கு யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த பியர் மட்டும்தான் நம்மளால் குடிக்க முடியும். அப்போ அது வந்துட்டு உங்களுக்கு யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் ரியல் பவர். அந்த ரியல் பவர் எதில் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, கிலோ வாட்டில், கேடபிள்யூவில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த கேவிஆரும் இந்த கிலோ வாட்டும் சேர்ந்தது தான் நமக்கு அப்பாரண்ட் பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டோட்டல் பவர் ஒரு 100 கிலோவாட் கொடுக்குறாங்க அப்படின்னா, சாரி 100 கேவியே இருக்குது அப்படின்னாக்கா, நமக்கு அதில் ஒரு 80% நமக்கு வந்து யூசேஜ் பவர், 20% லாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 80% யூசேஜ் பவர் தான் கிலோ வாட், ரியல் பவர், ட்ரூ பவர். ஓகே, 20% வந்து வேஸ்டேஜ் பவர், கேவிஏஆர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த பவர் ஃபேக்டர்னா என்ன, ரியல், இந்த ரேஷியோ பிட்வீன் த ரியல் பவர் அண்டு த அப்பேரண்ட் பவர். ஓகே, இந்த அப்பேரண்ட் பவருங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் பவர். அந்த டோட்டல் பவரில் எவ்வளோ பவர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரியல் பவர். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.